ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா, நில வேர்க்கடலை விவசாயம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நில வேர்க்கடலை வந்து போடுறதுக்கு முன்னாடி நம்மளோட நிலத்தை வந்து நம்ம ரெண்டு டைம் வந்து உழவு வந்து போட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்போ வந்து நில வேர்க்கடலை வந்து உட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு உழவு வந்து போட்டுறணும். மொத்தம் வந்து மூணு உழவு வந்து போடணும். அதுக்கு நில வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா மழை காலத்துக்கு தான் வந்து விடுவாங்க. நாங்கள் வந்து ஆடிப்பட்டத்தில் தான் வந்து விட்டுருக்கோம். அதனால் வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து இதில் பாய்ச்ச தேவையில்லை. எங்களோட பயிர் வந்து பார்த்தீங்கன்னா மானாவாரி பயிர் தான். அதனால் வந்து இது மழை காலத்தில் மட்டும்தான் விடுவோம். இது வந்து இதுக்கு பாத்தி அந்த மாதிரியெல்லாம் எதுவும் தேவையில்லை. இது அப்படியே காட்டில் வந்து விதைச்சி விட்டுடலாம். மானாவாரி பயிரை விதைக்கிறதுக்குன்னே தனியாக வந்து டிராக்டர் வந்து இருக்குது. அதில் வந்து நம்ம விதைச்சி விட்டுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளுக்குள்ளே வந்து நம்மளோட வேர்க்கடலை வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, அணில், எலி, அதுக்கப்புறம் வந்து மயில்கள் தொல்லைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அதை வந்து நம்ம காலையில சாயந்தரம் வந்து முடுக்கி விட்டுகிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்து என்ன பண்ணிடும், நம்மளோட நிலக்கடலையெல்லாம் வந்து அது கொத்தி கொத்தி வந்து சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நில வேர்க்கடலை வந்து வராது செடியே. ஸோ அதனால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மாதத்துக்கு வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அதை பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பில்லெல்லாம் வந்து நிறையா வந்துடும். அதை வந்து நம்ம களை வெட்டி விடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மருந்து அடித்து விட்டுடலாம். ரெண்டில் எதை ஒன்று வந்து பண்ணிக்கலாம். ஒரு சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளச்செடியில் வந்து புழு வந்து விழுந்துடும். அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் நம்ம வந்து பூச்சி மருந்து அடித்து விட்டால் போதும். இல்லைன்னா வந்து எந்த பூச்சி மருந்து அடிக்க தேவையில்லை. அது பாட்டுக்கு நல்லா வந்து வளர்ந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது நாளுக்கு அப்புறம் வந்து பூ பிடிக்க ஆரம்பிக்கும். மஞ்சள் கலரில் பூ இருக்கும். ஸோ அந்த பூ பிடிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு வந்து வைக்க ஆரம்பிக்கும்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நூற்றி பத்து நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம எப்போ வேணால் வந்து நம்மளோட நில வேர்க்கடலை வந்து பிடுங்கி அதில் இருக்கிற காயெல்லாம் வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நூற்றி பத்து நாளுக்கு அப்புறம் எங்கள் காட்டில் வந்து இப்போ அறுவடை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுகளை வச்சு தான் வந்து நாங்கள் பிடுங்கி வைப்போம். இதுக்கு வந்து நிறையா வந்து மிஷின்ஸும் வந்துருச்சு. ஆனால் நாங்கள் ஆளுகளை விட்டு தான் வந்து எல்லாமே பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்மளோட நில வேர்க்கடலை செடிகளை எல்லாத்தையுமே வந்து பிடுங்கி இப்போ போட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற நில வேர்க்கடலையை மட்டுமே அவங்க வந்து தனியாக வந்து பொறிச்சு எடுத்து வச்சுருவாங்க. ஒவ்வொரு செடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட நில வேர்க்கடலை வந்து இருக்கும். ஸோ நில வேர்க்கடலை வந்து விடுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி பட்டம், சித்திரை பட்டம் அண்டு ஆடி பட்டம், இந்த மூணு இதுலேயும் வந்து எந்த பட்டத்தில் வேணால் நம்ம வந்து விதைக்கலாம். ஆடிப்பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் தண்ணி கட்ட வேண்டிய எந்த அவசியமும் இருக்காது. அது அதுவாக வந்து வந்துடும். இல்லை வேறு ஏதாவது பட்டத்தில் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா வேணால் வந்து நீங்கள் தண்ணி வந்து பாய்ச்ச வேண்டியது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆள் குழியும் பார்த்திங்கன்னா ஒரு நாளுக்கான ஆள் குழியாகவும் நம்ம வந்து ஆட்களை வச்சு வந்து வேலை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மூட்டை கணக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு மூட்டையை வந்து பொறிச்சிட்டாங்கன்னா அதுக்குண்டான எவ்வளோ அமௌண்ட்டோ வந்து 500லேருந்து 700 வரைக்கும் வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த டைம் வந்து மூட்டை கணக்கில் தான் வந்து காய்களெல்லாம் வந்து பறித்தோம். ஸோ நில வேர்க்கடலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலத்தில் செய்யக்கூடிய விவசாயம்தான். ஒரு நாலே மாதத்தில் நம்ம நல்ல லாபம் வந்து இதில் வந்து சம்பாதிக்கலாம். அதனோட சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து என்ன ரேட் வந்து இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஒவ்வொரு சில வருஷம் வந்து நல்லா வந்து போகும் ரேட்டு, ஒரு சில வருஷம் வந்து கம்மியாக நம்ம ரேட் போகும். ஸோ அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், இவங்க எல்லாமே வந்து பொறிச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க மூட்டை கணக்கு தான் பார்த்தீங்களா, ஒவ்வொரு சாக்கில் வந்து அவங்க வந்து பொறிச்சு பொறிச்சு அந்த சாக்கை வந்து நப்பிட்டாங்கன்னா ஸோ அதனோட ரேட்டு வந்து அவங்க வந்து வாங்கிக்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நில வேர்க்கடலை வந்து அதிகமான வந்து ப்ரோட்டீன் இருக்குது, ஃபைபர் இருக்குது.
நம்மளுக்கு இந்த காய்களை பொறிச்சு வந்து அவங்க பின்னாடி வந்து அந்தளோட இலையை மட்டும் தனியாக வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம கால்நடைகளுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். அதாவது ஆடு மாடு எல்லாம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து தனியாக நல்லா காய வச்சு வெயிலேயே நல்லா காய வச்சு அதை வந்து போர் மாதிரி வந்து அடுக்கி வச்சுக்குவாங்க, அதாவது தட்டு போர் மாதிரி வந்து அரிக்கி வச்சுக்குவாங்க. மழை காலத்துக்கு வந்து நம்ம வந்து அதை எடுத்து போட்டோம்னா ஆடு மாடுகளை வந்து நல்லா சாப்பிட்டுக்குங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ எங்கள் வீட்டில் வந்து கால்நடைகள் எல்லாம் இருக்கிறங்காட்டிக்கு வந்து நாங்கள் அதை வந்து இதை விற்கவும் செய்யலாம், வேணுங்கிற வந்து வாங்கிக்குவாங்க நம்மக்கிட்ட இந்த இலைகளையுமே. ஸோ இந்த இலைகள் வந்து நம்ம விற்கலைன்னா நம்ம வந்து நம்ம வீட்டில் கால்நடைகள் இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை வந்து கால்நடைகளுக்கு வந்து போர் மாதிரி போட்டு உபயோகப்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் தான். இப்போ நிலக்கடலையும் பெனிஃபிட்டு, அதே மாதிரி அதனோட இலைகளும் வந்து நம்மளுக்கு கால்நடைகளுக்கு வந்து யூஸ் ஆகுது. நாங்கள் எப்போவுமே நில வேர்க்கடலையை வந்து விதைக்கு தான் வந்து கொடுப்போம், அதாவது விதைக்காயாக தான் வந்து கொடுப்போம். அதனால் வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பொறிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து நல்லா வந்து காய வைக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லா எவ்வளோ நல்லா வந்து காயுதோ அந்த அளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து ரேட்டு வந்து நல்லா கிடைக்கும். அதனால் நல்லா ஃபுல்லாக காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து நம்ம மூட்டையில் போட்டு வந்து அடுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மூட்டைக்கு எவ்வளோ கணக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வியாபாரிகிட்ட வந்து விற்றுக்கலாம். ஒரு 10 நாள் வந்து நல்லா வெயிலில் நல்லா காயணும். நம்ம எடுத்து பார்த்தோம்னாவே வந்து பார்த்திங்கன்னா அதனோட தோல் வந்து நல்லா விட்டு வரணும், அந்தளவுக்கு வந்து நல்லா காஞ்சாதான் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ரேட்டு வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து பச்சைக்காயாகவும் விற்றுக்கலாம். நாங்கள் எப்போவுமே வந்து விதைக்காய்க்கு தான் வந்து கொடுப்போம். அதனால் இந்த மாதிரி வந்து ஒரு 10 நாள் வந்து ஃபுல்லாக வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து மூட்டையில் கட்டி அதுக்கப்புறம் வந்து வியாபாரிகள்கிட்ட வந்து விற்றுருவோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நிலவேர்க்கடலை வந்து நம்ம எப்போ பயிரிடணும், எப்படி பயிரிடணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலும் வந்து நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.